ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன அழுகிற, என்ன ஆச்சு? என்னமாச்சு, என்ன ஆச்சு, என்ன பண்ற நீ? குட் மார்னிங் அகி. அகி குத்துரு. ஓ ஜகா பேனா ஜாதா மக்கி ஹை. ரோஜ் ஒரு ஜகானா பானி டால் கே வாஷ் கரோ. हाँ, उधर नहीं, जहाँ पे खेलती है ना वहाँ पे, ये रोज खेलती है, खाना भी वहाँ पे खाती है ना, इसलिए ज्यादा मक्खी आ रहा है उसको. रोज ना थोड़ा सर्फ डाल के वॉश करो, रोज करना. ये क्या फिर से आ गया इसके मुंह पे? नहीं नहीं, इसके मुंह पे फिर से आ गया. क्यों? नानू बोला है ना, वेल्ला पोरा पिचो, ना वेल्ले पोरा, अपरमा गुड पोरा. ओके, நாங்களுமே ரொம்ப அட்டாச் ஆயிட்டு இருக்கோம், அவளும் எங்க கூட ரொம்ப அட்டாச் ஆயிட்டு இருக்கா டே பை டே. பட் அது ரெண்டு பேருக்குமே அது அஃபெக்ட் ஆயிடக்கூடாது அப்படின்றதுதான் நாங்கள் கான்சியஸா அது பண்றோம். பட் எங்களுமே ஒரு மாதிரி இதாவது அந்த குட்டி பாப்பா ஹாப்பினஸ்க்காக அதெல்லாம் பண்ணுறது எங்களுக்கு ஒன்றுமே தோணலை. பட் திங் இஸ், குட்டி பாப்பாவுக்கு இப்போவுமே எல்லாமே பழகிட்டோன்னா அவளுக்கு எப்போவுமே அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடாதுன்ற ஒரு மெயின் பாயிண்ட் தான். லைக் இந்த விஷயத்துக்கு பண்ணுறா அடம்பிடிக்கிறான்றதுக்காக நம்ம அதை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் வாட்டியும் அவளுக்கு தெரிஞ்சிடும் அடம்பிடிச்சா நம்ம இதை நம்ம இதை அடம்பிடிச்சா அவங்க நமக்காக பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த ப்ராக்டிஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரே ரீசனால சில நேரத்தில் அவாய்ட் பண்ணுறோம். பட் அப்பப்போ கூப்பிட்டு போகலாம்ல, தப்பு இல்லை. இல்லை லீப்ஸே, உனக்கு ஷோல்டர் பெயின் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, எப்படி இருக்கு? லீவ்ஸ், இப்போ ஜிம்முக்கு போயிட்டுருக்காளா? ஸோ ஜிம்லேயுமே வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுறாங்க ஒரு சின்ன செஷன் மாதிரி. ஸோ அது வந்து கொஞ்சம் அவள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் லீவ்ஸ்மே வந்து அகெயின் பேக் டு ஜிம்லாம் போக ஆரம்பிச்சிட்டா. எத்தனை வருஷம் கழிச்சு தான் போகிறேன் ஜிம்? நான் போனதே இல்லை, தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். பட் சின்ன வயசு வந்து ஃபிட்னஸ் டேபிள் டென்னிஸ் ஆனதால் ஃபிட்னஸில் எவ்ரிடே ஃபிட்னஸ் இருக்கும். ஸோ எப்பவுமே ஓப்பன் கிரவுண்ட் ஃபிட்னஸ் பண்ணிட்டுருந்தேன், அப்புறம் கிராஸ் ஃபிட்டும் கேலிஸ்தெனிக்ஸும் பண்ணிட்டுருந்தேன். அப்படின்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பாடி வெயிட் ட்ரைனிங் மாதிரி. ஸோ அது பண்ணிட்டுருந்தேன். அப்புறம் ஒரு 4 இயர்ஸ் பிரேக், பர்சனலி ப்ரொஃபஷ்னலி நிறைய வைப்பேன். ஸோ அதனால 4 இயர்ஸ் பிரேக் ஆகி திருப்பியும் அது என்னன்னா, ஒரு ஒரு வாட்டியும் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பிரேக்கே எப்போ ஆச்சுன்னா ஒரு வாட்டி மூச்சு வாங்க ஆரம்பிச்சது. யோசிப்பாங்க சின்ன வயசுலேருந்தே செம்ம ஃபிட்டாக இருந்துட்டு சடனாக எனக்கு லைட்டாக ஒன்றாலே மூச்சு வாங்க ஆரம்பிச்சோன்னே வந்து கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. ஐயோ என்ன நம்மளுக்கு மூச்சுலாம் வாங்குது அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. அண்ட் தென் பாடி ஃபிட்டாக இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஃபேட் போட்டோனேவே வந்து பாடி கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. பெருசாக நான் மாடல் பண்ணுறதில்ல, மாடலிங் போகிறதில்ல, அந்த மாதிரி எனக்கு கான்ஃபிடன்ஸ் போயிடுச்சு. ஸோ நிறைய இடத்துல இட்ஸ் அஃபெக்டிங் மை மென்டல் ஹெல்த் ஆல்சோன்னு தெரிஞ்சுமே ஐ குடன்ட் டூ எனி திங் பிகாஸ் ஆஃப் தி டைம் ஷெட்யூல்ஸ் அண்ட் ஆல் தட். பர்சனலி நான் பேக் டு ஃபார்ம் வந்தாலுமே ப்ரொஃபஷ்னலி வந்து எனக்கு அது ஹெல்ப் ஆகலை ஷெட்யூல்ஸ் வச்சுலாம். பட் ஆனால் இப்போ வந்து வேறு வழியே இல்லை, மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணியே ஆனோம். ஸோ அதுக்கு மென்டலி நான் ஸ்ட்ராங்காக இருக்கணும், மென்டலி கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும்னா ஐ ஹாவ் டு பி ஃபிசிக்கலி கான்ஃபிடண்ட் அபவுட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஐ ஹவ் ஸ்டார்டட். ஹோப்ஃபுல்லி எதுவும் ஆகக்கூடாது. சுற்றி போட்டுருங்க, நீங்கள் அடிக்கடி சுற்றி போடுங்க, அது எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கைஸ், முதலாக வந்து இப்போ வ்ளாக் எடுத்துட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டோரேஜ் இருக்காது நம்ம பழைய ஃபோனில். ஸோ அதனால் வந்து ஒரே ஒரு செகண்ட் வான்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணி ஓகே ஸ்டோரேஜ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு எடுப்பேன். இப்போ வந்து தீப்ஸ் புது ஃபோன் வந்து வாங்கி கொடுத்துட்டாலா, ஸோ ஸ்டோரேஜ்லாம் செக் பண்ணுறதே இல்லை, வ்ளாக் ஃபுல்லாக ப்ராப்பராக பக்காவாக எடுக்கிறது. இப்போலாம் கைஸ் இப்போ தான் பார்த்தேன், ஆப்போசிட்டில் ஒரு பையன், அரௌண்ட் என்ன அவனுக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பையன்லாம் ஹேர் கலர் பண்ணியிருந்தான், என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பண்ணியிருந்தான். சரி, நான் வந்து எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். உடனே வந்து என்ன ப்ரோ நீங்கள் வந்து அவங்கள பற்றி இப்படிலாம் சொல்கிறீங்க, என்ன ப்ரோ அப்பெல்லாம் அப்பெல்லாம் இருக்கக்கூடாதா, அதெல்லாம் தப்பா, நீங்கள் எப்படி ஒருத்தவங்களோட ஃப்ரீடம் ஒருத்தவங்களோட ஸ்டைலை பற்றி நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணலாம்? நான் வந்து அவங்க ஸ்டைலை பற்றியோ ஃப்ரீடம் பற்றியோலாம் கமெண்ட் பண்ணல, நான் வந்து என்னோட ஒப்பீனியன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதை தான் ஷேர் பண்ணுறேன். அவன் வந்து ஹேரில் வந்து க்ரீன் கலர் பண்ணியிருந்தான். நான்லாம் வந்து டிப்ளமோ முடிச்சு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணும்போது எங்கள் வீட்டில் கேட்குறேன், அந்த பர்கண்டின்னு ஒரு கலர் சொல்லுவாங்கம்மா, அது லைட்டாக
அங்கங்க பண்ணிக்குவாமா அப்படின்னு கேட்டு அப்பயே எங்க வீட்டுல ஒத்துக்கல. ஆனா இப்ப உள்ள பசங்களுக்குலாம் அந்த ஃப்ரீடம் கிடைக்குது. சோ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கலர் ரேடியம் கலர் எல்லாம் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் ரோஸ் கலர் எல்லாம் பண்ணிருக்காங்க. சரி, அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கலாம். லைக் எப்படி சொல்ல, எல்லாரோட ஒப்பீனியனும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா, மாறும் இல்லையா. சில பேருக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், சில பேருக்கு ஒப்பீனியன் வந்து வேற மாதிரி இருக்கும். அவங்க பண்றாங்க அதெல்லாம் ஓகே, பட் எனக்கு அது பாக்கும்போது ஷாக்கிங் ஆகுது. எங்க நாங்கெல்லாம் படிக்கும் போது எங்களுக்குலாம் அந்த பர்கண்டி கலர் கூட, பர்கண்டி கலர் ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் அதுவுமே நான் வந்து லைட்டா அங்கங்க தான் பண்றேன்னு சொன்னேன். அதுமே எங்க வீட்டுல ஒத்துக்கல. பட் இப்போ இந்த காலத்து பசங்களுக்குலாம் எவ்வளோ ஃப்ரீடம் கிடைக்குதுல. ஒரு சைடு அவங்களுக்கு ஐ எம் ஹாப்பி ஃபார் தம், ஒன் சைடு வந்துட்டு சில பேர் வந்து அதையே அவங்களுக்கு கிடைச்ச ஃப்ரீடம் வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது ஒரு சில பேர். பட் சொல்கிறேன் எல்லாருமே வந்து இன்கேஸ் எதுனா அங்கஸஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீடம் நீங்கள் வந்து ப்ராப்பராக அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ரீடம் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது உங்கள் லைஃப்க்கும் நல்லதுன்னு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு திடீர்னு. அதான் சொல்கிறேன் கைஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மவுண்ட் ரோட் போகிறோம். சென்னையில் மவுண்ட் ரோட்னு சொன்னால் மூணு விஷயம் ஞாபகம் வரும். ஒன்று வந்து எல்ஐசி பில்டிங், இன்னொன்று வந்து இந்த ரிச்சி ஸ்ட்ரீட், அப்புறம் இன்னொன்று வந்து பழைய தலைமைச் செயலகம், இப்போ அது வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டாங்க. ஆமாம், ஐ திங்க் ஹாஸ்பிட்டலாக மாற்றிட்டாங்க, தப்பாக சொல்லியிருந்தா சாரி. இன்னொன்று வந்து அந்த ஒரு ரோடு இருக்கா, எனக்கு அந்த ரோடோட நேம் எக்ஸாக்டாக தெரில, பட் அங்கே தான் வந்து இந்த கார் அக்சசரிஸ் எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் அந்த சைட் போனீங்கனாலே உங்களுக்கு அந்த கடை ரைட் லெஃப்ட் ஃபுல்லாக அந்த கடை தான் தெரியும். ஸோ நம்ம அதுக்கு தான் போகிறோம். என்ன மாட்டோம்னா நம்ம காரில் வந்து டென்ட் போட்டிருக்கோம். ஸோ அந்த டென்ட் வைஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இவ்வளோ டென்ட் போடக்கூடாது. அதுக்காக நம்ம ரெண்டு மூணு நாட்டில் இல்லை நாலஞ்சு வாட்டி நம்ம ஃபைன் கட்டிட்டோம். ஸோ அதனால அந்த டென்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ரூல்ஸ் படி எவ்வளோ டென்ட் போடலாமோ அவ்வளோ டென்ட் போட போகிறோம். நம்ம முதல்ல டென்ட் போட்டது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சில பல காரணங்களுக்காக போட்டோம். பட் இப்போ வந்து சரி ஓகே கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டாங்களேன்னு சொல்லிட்டு இப்போ அதை வந்து கம்மி பண்ணிட்டு ஆஸ் பர் ரூல்ஸ் போட போகிறோம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம், வாங்க போகலாம். மேட்ரு என்ன, மவுண்ட் ரோட்ல வந்து நிறைய கடை இருக்கு, போனாலே நிறைய பேர் இங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க அவங்க ஷாப்க்கு. பட் எந்த ஷாப் நான் போறேன்னு தெரியல, எனக்கு என்ன ஐடியாவே இல்லை. இது மாதிரி நாங்கள் போனதே கிடையாது, அங்கே போயிருக்கேன். பட் ஆனால் வேற சில பல ஐட்டம்ஸ் வாங்க போனேன், பட் வந்து காருக்கு வந்து போனதில்ல. அதுவும் நான் வேற இந்த வாட்டி தனியா போறேன். போன வாட்டி வந்து கூட குட்டி இருந்தானா இல்ல முகேஷ் இருந்தானான்னு தெரியல, இந்த வாட்டி வேற நான் தனியா போறேன்னா. ஸோ சரி பாப்போம், போய் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்க பாத்தீங்களா அந்த அண்ணாலாம் நிக்கிறாங்களே, ஏன்னா வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இது வந்து ஸ்டார்ட் ஆகல. நான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கேயே நின்ட்டேன். இங்கே வந்து அவங்க கேட்டாங்க என்ன பண்ணணும்னு. லைக் ஓகே, நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம பண்ண தான் போகிறோம், நம்மளே கடை தேடி போகிறதுக்கு பதிலாக அவங்களே கூப்பிட்டாங்க. சரி அதான் இங்கே ஒருத்தட்டு விசாரிச்சதுக்கு அவங்களே இந்த ஸ்க்ரூ மேட்ரு தான் என்ன பண்ணிட்டுருக்காரு. அந்த ஸ்க்ரூ மேட்ரு இங்கே பண்ணிடலாம், ப்ளஸ் டென்ட்டுமே பேஸ்ட் வந்துட்டேன். கவர்மெண்ட் அப்ரூவல் படி நம்ம 50% போட்டுக்கலாமா. ஸோ 50% வந்து இருக்கிற டென்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அதை போட சொல்லியிருக்கேன். அதுக்கு ஆள் வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம கண்ணியில் இந்த டென்ட் போட்டுருக்குது அரௌண்ட் 80-90% நினைக்கிறேன். இதை ரிமூவ் பண்ணிட்டு 50% போடணும். ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த டின்ட்டை ரிமூவ் பண்ணுறதுனால அதில் இருக்க பசெல்லாம் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த பிளேடை வச்சு நாங்கள் கீழே மாதிரி தான் இருக்கும்னு அவர் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தார் எங்கிட்ட. ஏன் அப்படின்னா பின்னாடி இதில் வந்து அந்த ஒரு லைன் மாதிரி வரும், அந்த ஹீட்ரு கூடிய லைனு, அது டேமேஜ் ஆகிறப்போது அப்படின்னா நான் சொன்னேன் ப்ரோ டேமேஜ் ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணி கொடுங்க. அதான் சொன்னார், நான் முடிஞ்சாலும் பார்த்து பண்ணித்தரேன், பட் இருந்தாலும் பார்த்துக்கோங்க ப்ரதர். அந்த பசையை ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த பிளேடை வச்சு நம்ம லைட்டாக அப்படி சொரான்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ தட் பசை அப்போ தான் வரும், நம்ம நார்மலாக தேய்ச்சா வராது. அப்புறம் நாங்கள் மேலேயே ஒட்டி கொடுத்தனா ஒட்டி கொடுத்துரும், பட் அது பிசுறு தட்டிடும் பிரதர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே டன்னு வேணாம். ஆக்சுவலாக ஒரு சைடு இவங்கலாம் பார்க்கும்போது கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது, அடிக்கிற வெயிலில் நடு ரோட்டில் நிற்கிறாங்க. எதனா கார் எதுனா அவங்கள அப்ரோச் பண்ணோம் இல்லையா, லைக் நிறையா ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அவங்க ஷாப்ஸ்க்கு அப்ரோச் பண்ணுறதுக்காக நிறைய பேர் அங்கேயே நின்று, சில பேர்லாம் கார் பின்னாடியே ஓடுறாங்க, கண்ணு முன்னாடியே தான் கண்ணு முன்னாடி ஓடுறாங்களா, ஏய் கை கை கால்கேனா மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. உங்கள் எனக்கே ஒரு மாதிரி பார்க்க பக்கு பக்குங்குது, கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது, கிறிஸ்டியன் இட்ஸ் பார்ட் ஆஃப் ஒர்க் அப்படின்றதுனால அவங்க பண்ணுறாங்க. இருந்தாலும் பார்த்து சேஃபாக தான் அவங்க தான் ஓடணும், நம்மளால் அதுக்கு மேலே எதுவும் சொல்லவும் முடியாது பண்ணவும் முடியாது. பாருங்களேன் அந்த ப்ரோலாம் பாவம், அவர் ரொம்ப நேரமாக அங்கே நிற்கிறாரு, அவர் பேக் டு பேக் கார்ஸ்லாம் வருதுன்னா அது பின்னாடி ஓடி அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பேருக்கு அது ஓகேன்னு இருக்கும், அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டு இங்கேயே பண்ணிப்பாங்க. சில பேருக்கு இல்லை உள்ளே போய் பண்ணிக்கலாம்னு, லைக் இட்ஸ் அவங்கவுங்க டிசிஷன் தான். சில பேர் சார் பரவாயில்ல இங்கேயே பண்ணிப்போம், எனக்குலாம் இங்கே பண்ணிக்கலாம் தான் தோணுச்சு, அதனால இங்கே இருந்தேன். சில பேர் உள்ளே போயிட்டு செக் பண்ணி ரேட் செக் பண்ணி கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க ஒர்க்கு கொடுப்பாங்க இல்லையா, ஏன்னா கார் மேட்ரு சீரியஸ் மேட்ரு. ஸோ அப்படியே விட்டுற முடியாது அதனால். எவ்வளவு நாள் இங்க ஒர்க் பண்றீங்க, நீங்க இந்த ஒர்க் பண்றீங்க? 15 வருஷமா. 15 வருஷமாவா? இங்கே மவுண்ட் ரோட்லயேவா? அப்படியா?
ஒரு நாளைக்கு அங்க நிக்கிறாங்களோ ஒரு வண்டி பிடிச்சா ஒரு ஆளுக்கு 200 ரூபாய் வரும். அதனால அவங்க தான் அதனால ஓடி ஓடி போறாங்க. எனக்கு எனக்கு ஆக்சுவலா ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. வண்டி பின்னாடியே ஓடுறாங்க, திடீர்னு காய்கறி மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்றது, எது பண்றது அவரு வேணான்ட்டாரு. நம்ம மட்டும் ஒரு இங்க பக்கத்துலயே கடை இருக்கு, சின்ன ஜூஸ் மட்டும் குடிச்சிடலாம். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த ரோடு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவ்வளோ கடை இருக்குது. நீங்கள் பாருங்களேன், சுற்றி சைடில் ஃபுல்லாக கார் இருக்கும். ஆக்சுவலாக பாதியிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன், பாதி ஸ்ட்ரீட் முடிஞ்சிடுச்சு, மிதி பாதியே பாருங்க. கைஸ் குட்டிக்கு அடிபட்டுச்சு கைஸ். இந்த பையன் ஃபுட்டேஜ் ஏதோ எடிட் பண்ணிட்டுருந்தான் கட்டில் கிட்ட உட்காந்துட்டு, திடீர்னு முட்டிக்கிட்டான். எப்படின்னு கேட்டால் தெரிலன்றான். முட்டிக்கிட்டது பாருங்கள் எப்படி வீங்கிருக்குன்னு. இங்கே பாருங்கள், நல்லா பெருசாக வாங்கிடுச்சு. அதான் ஐஸ் கட்டியை போட்டு வச்சு அமுக்கிட்டு இருக்கேன். அமுக்குற அமுக்கில் நீ குட்டி சவப்பாயிருக்கு. பரவாயில்ல ஏய் நில்ற டேய் நில்ற, அவரு டேய் வெயிட் பண்ணா, எரிய தாண்டா வைக்கணும், ஹாஸ்பிட்டலாம் அப்படி தாண்டா பண்ணுவாங்க. இந்த பையனுக்கு என்ன பிரச்சனையே தெரியல, இப்படிதான் நின்றுட்டு இருப்பான். அது எடுங்க நான் இப்படின்னு விழுந்துருவான். நேற்று கூட விலாகில் பார்த்துருப்பீங்களே, பிச்சுவை தூக்க வரேன்னு சொல்லிட்டு தப்ப காலில் மேலே விழுந்தான். நின்றுட்டு இருக்கும்போது இல்லை படுத்துட்டு இருக்கும்போது எங்கே பாருங்க, சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது அடி. இந்த மாதிரி அப்பப்போ நிறைய இன்சிடென்ட் நடக்கும். நான் அடுத்த வாட்டி கேப்சர் ஆனால் காட்டுறேன் உங்களுக்கு. நேற்று ஏதோ ஃப்ளூக்கில் நீ கரெக்டாக விழுந்தது கேப்சர் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி விலாகில் ஏதோ ஒரு வாட்டி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். காரில் கிளம்புவ சமாளு. பாய் இங்கே வந்து நீ பாய் 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 பிச்சு பாய் சிறப்புடிறவா மாடு போதும் பாய்ண்ணா பிச்சு பாய் பாய்ண்ணாடிறவா கார்ல வரதுக்கா குட்டிக்கு அடிபட்டுருச்சு. என்னாச்சு கேளு, என்னாச்சு கேளு. சுப்பு கால் பண்ணுவோம், சுப்பு கால் பண்ணா பிச்சு ஃபேன்ஸ் அதிகமாக எங்கள் வீட்டில் எல்லாருமே பிச்சு ஃபேன்ஸ்டா. ஹாய் சுப்பு ஸ்பிரிச்சு சொல்லு. சபா சார் நேற்று ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, வைப் வித் கிறிஷ் கிறிஷ் ஹாய் அவங்க ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஓ கமெண்டில் பண்ணி எனக்கு விலாகில் ஹாய் சொல்லுங்க, விலாகில் ஹாய் சொல்ல சொல்லுவாங்க. விலாகில் ஹாய் சொல்லுங்க. இன்ஸ்டாவில் பண்ணாங்களா இல்லை யூடியூப்லையா? பொண்ணா தெரியல, கிறிஸ்டின் நினைக்கிறேன். இவ்வளோங்க குட்டியை மாட்டி விடலான்னு பார்த்தேன். பரவாயில்ல நீங்க வா. எப்படி என்னப்பா வந்தேன்னா? பா சரியா இருக்கு, சரியா இருக்கு. சரி ஓகே, எப்போ ஓகே நான் தேங்க்யூ சொல்லு. நேற்று கமெண்ட் பிச்சு என்ன ஆனாலும் வெளில கீழே விழ போனாலும் திதி திதின்னா கத்துறா அப்படின்னு கவர் பண்ணாங்க. இப்போ திதி தான் எப்படி நோ ப்ளீஸ். கைஸ் இன்னைக்கு சாட்டர்டே, உங்க எல்லாருக்கும் எப்படி போச்சு? அண்ட் வீக்கெண்ட் வேற, ஸோ எல்லாருமே ஜாலியாக வீட்டில் இல்லை வெளில ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு சாட்டர்டே வந்துட்டு அது என்னன்னு தெரியல, வீக்கெண்ட் ஆனால் தான் கொஞ்சம் ஒர்க் அதிகமாகிடுது. ஸோ சாட்டர்டே வந்து கொஞ்சம் ஹெக்டிக்னு கூட சொல்ல முடியாது. அவர் மாதிரி என்ன சொல்ல, இட்ஸ் லைக் ப்ரொடக்டிவ், ப்ரொடக்டிவாக தான் போச்சு. ஸோ காலைல போயிட்டு எல்லாம் வேலையை முடிச்சுட்டு மத்தியானம் இங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சு, இனி ஒரு ஒர்க்குக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு, அதை அன்ஃபார்ச்சுனேட்லி போக முடியல. ஸோ அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே வந்து விலாக்லாம் எடிட் பண்ணிட்டு முடிச்சிடலாம் இன்னைக்கு விலாகை. நாளைக்கு வந்து இன்னொரு விலாக்
அவங்களை வந்து உங்களை ஃப்ரெஷ்ஷாக சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அண்ட் எஸ் கைஸ், சாட்டர்டே சூப்பராக போயிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக போனால் பரவாயில்ல, நம்ம நாளைக்கு சண்டே நம்ம மாசா சூப்பராக ஆக்கிடலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் சண்டே. நாங்களும் வந்து சண்டே விளாகோட அவங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் இந்த விளாகை பார்த்துட்டு படுத்துவோங்க, எல்லாம் பழைய விளாக்ஸ் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், தூங்குங்க, நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே, குட் நைட் கைஸ், குட் நைட்.